ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சீர் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி. வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் கீ. கீ வேணும்னா சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கலை. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு அதில் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். முன்னாடியே சேர்த்தோன்னா அந்த எண்ணெயில் பச்சை மிளகாய் வெடிச்சிடும். இப்போ 150 கிராம் சின்ன வெங்காயம் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாசம் போனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 டீஸ்பூன் பட்டைத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த காரம் கரெக்டாக இருக்கும், அதனால நான் அவ்வளோதான் சேர்த்துக்கிட்டேன். மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, 1/2 கிலோ வேக வச்ச மட்டன் நல்லா வாஷ் பண்ணி 4 விசிலுக்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ அந்த மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டனும் நல்லா எண்ணெய் பிரியற அளவுக்கு வதங்கணும். இதில் ஒவ்வொரு பொருளும் எண்ணெய் பிரியற அளவுக்கு வதங்கினா தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா மட்டனில் வந்து உப்பு இருக்குது, அதனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா குக் ஆகிருக்கிறதுனால சீக்கிரம் உடஞ்சிரும், அதனால பார்த்து மெதுவாக கிளறி விடுங்க. தக்காளி நல்லா பழமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு, நல்லா எண்ணெய் பிரியற அளவுக்கு வதங்கணும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் ரைஸ்க்கு 2.5 கப் தண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா நார்மல் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த தண்ணியே கரெக்டாக இருந்ததுனால சேர்த்துக்கிட்டேன். உப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் ரைஸ் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே நான் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ரைஸ் உடையாமல் மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா ரைஸ் நல்லா ஊறியிருக்கு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடணும். விசில் போடணும் இல்லை, சும்மா மூடினா போதும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ தம் போட்டுக்கலாம். 5-8 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் தம் போட்டுக்கோங்க. குக் ஆகி கேஸ் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சாப்பாடை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஹாட்டாக ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட சூடான சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much for watching. See you in the next video. Assalamu alaikum.